So next topic is Descartes rule. Descartes rules எதுக்கு நாம யூஸ் பண்றோம் அப்படினா சப்போஸ் ஒரு கிவன் பாலினாமியல் கொடுத்து நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம டிகிரி செக் பண்ணுவோம். டிகிரி மீன்ஸ் ஹையஸ்ட் பவர். ஸோ ஹையஸ்ட் ஃபார் ஒரு கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா அதோட ஹையஸ்ட் பவர் 3. ஸோ இட் ஹேஸ் 3 ரூட்ஸ். ஒரு டிகிரி 8 இருக்கிற பாலினாமியல் அப்படின்னா அந்த பாலினாமியலுக்கு 8 ரூட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நாம் சொல்லியிருப்போம். பட் டெஸ்கார்ட் ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த 8 ரூட்ஸில் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது, இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்கார்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்கார்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்கார்ட் ரூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து சைன் சேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இன் ஏ பாலினாமியல். ஒரு பாலினாமியலில் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஹவு மெனி டைம்ஸ் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாலினாமியல் நான் எழுதிக்கிறேன். ஸோ இதான் கிவன் பாலினாமியல். இதில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கா? ஸோ பாசிட்டிவ்லேருந்து செகண்ட் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு சைன் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு இப்போ நெகட்டிவில் இருக்குது, நெகட்டிவ்லேருந்து அகெயின் நெகட்டிவ் தான். ஸோ இங்கே சைன் சேஞ்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு அடுத்து பாசிட்டிவ், நெகட்டிவில் ஆகிருக்கிறது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே செகண்ட் டைம் சைன் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து அகெயின் பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே சைன் சேஞ்ச் ஆகலை. அகெயின் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே தேர்ட் டைமாக சைன் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே நெகட்டிவில் இருக்குது, அடுத்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஃபோர்த் டைம் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் இன் த கிவன் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்கும்? பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் மேக்ஸிமமாக 4 இருக்கும். தேர்ஃபோர் இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் 4. 4 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற ரியல் ரூட்ஸில் நான் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து 4 இருக்குது. அப்போ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வேணுமா அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை நான் பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்து தான் ரியல் ரூட்ஸ். பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் மேக்ஸிமமாக 4 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக 4னு கொடுக்கல, மேக்ஸிமம் 4. மேக்ஸிமம் 4 மீன்ஸ் அட்மோஸ்ட் 4 இருக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் நம்ம எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பிளேஸில் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 × −x^7 −3 × −x^6 −4 × −x^5 +5 × −x^4 +6 × −x³ −7 × −x +8. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்? −x^7 அப்படின்னா −x தான் வரும். ஸோ −2x. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 3. −x^6னா +x^6 ஆகிடும். ஏன்னா பவர் ஈவன் நம்பர்னால் பாசிட்டிவ் டேர்ம் வரும், பவர் ஆட் நம்பர்னால் நெகட்டிவ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு −4 × −x^5 அப்படின்னா −x^5 தான் வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். x^5 +5 × −x^4னா +x^4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 6 இருக்குது, −x³. ஸோ −6x³ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +7x +8. ஸோ அப்போ இதில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் நான் பார்க்கணும். அதுதான் நெகட்டிவ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு கிவன் பாலினாமியலில் பி ஆஃப் −x சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பாலினாமியலுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஃபஸ்ட் ஒன் நெகட்டிவில் இருக்குது, செகண்டும் நெகட்டிவ், இங்கே சைன் சேஞ்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது, இங்கே ஃபஸ்ட் டைம் சைன் சேஞ்ச் ஆகுது, அகெயின் சைன் சேஞ்ச் ஆகலை. இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறதுனால இங்கே செகண்ட் டைம் சைன் சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிறதுனால
இங்கே தேர்ட் டைம் சைன் சேஞ்ச் ஆகுது, பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். ஸோ த்ரீ டைம்ஸ் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் த்ரீ அப்படிங்கிறதுனால தேர்ஃபோர் இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த்ரீ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபோர் இருக்குது, நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் த்ரீ இருக்குது. அப்போ டோட்டலாக ரியல் ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனோட டிகிரி பாருங்கள், செவன். கிவன் ஈக்குவேஷனோட டிகிரி செவன். ஸோ செவனுமே ரியல் ரூட்ஸ் தான். இதில் இதில் இமேஜினரி ரூட்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் ரியல் ரூட்ஸ். ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நான் சொல்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமமாக இவ்வளோ ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் டெஸ்கார்ட் ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுற மெத்தட் நாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்கார்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். டெஸ்கார்ட் ரூல்ஸை ஒரு தியரமாக கொடுத்துருக்குறாங்க வித்தவுட் ப்ரூஃப். ஸோ இஃப் பி இஸ் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ், பாசிட்டிவ் ஜீரோ மீன்ஸ் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் வித் ரியல் கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் எஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஸோ எஸ் பி அப்படின்னு ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், பிங்கிறது பாசிட்டிவ் ஜீரோ. தென் எஸ் மைனஸ் பி இஸ் ஏ நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர். ஸோ இந்த எஸ் மைனஸ் பி இஸ் ஏ நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர். இந்த கண்டிஷனை எந்த பி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பியோட வேல்யூ தான் அக்யூரேட்டாக நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்கார்ட் ரூல். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க டெஸ்கார்ட் ரூல்ஸ் அப்படின்னா, எஸ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜர். நான் நெகட்டிவாக இருக்கணும், ஈவனாகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நெகட்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க, பாசிட்டிவ்னு கொடுக்கல. ஸோ நான் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அந்த ஜீரோ. நான் நெகட்டிவ்னால் ஜீரோ இன்க்ளூட் ஆகும், பாசிட்டிவ் அப்படின்னா ஜீரோ இன்க்ளூட் ஆகாது, ஒன்லேருந்து தான் வரும். ஏன்னா ஜீரோங்கிறது நெய்தர் நெகட்டிவ் நார் பாசிட்டிவ். ஸோ நான் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் வராது, மைனஸ் ஒன் மைனஸ் டூ அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் வராது, ஜீரோலேருந்து எந்த ஏதாவது ஒரு ஈவன் இன்டீஜர் நமக்கு ஆன்சர் வரணும், எஸ் மைனஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்த்த இதே எக்ஸாம்பிள்லே பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் நமக்கு இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபோர் அப்படின்னு கிடச்சிது. மேக்ஸிமமாக ஃபோர் கிடைக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? ஜீரோ கிடைக்கலாம், ஒன் கிடைக்கலாம், டூ கிடைக்கலாம், த்ரீ இருக்கலாம், ஃபோர். இந்த ஃபைவ் சான்சஸ் இருக்குது அப்படி தானே. மேக்ஸிமம் ஃபோர் அப்படின்னா அட்மோஸ்ட் ஃபோர், அதிகமாகவே ஃபோர் தான் அப்படின்னா ஜீரோ இருக்கலாம், ஒன் இருக்கலாம், டூ இருக்கலாம், த்ரீ இருக்கலாம், ஃபோர் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த அஞ்சு டேர்மில் எது கரெக்டாக உள்ள வேல்யூ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ் மைனஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள், எஸ் மைனஸ் பி, எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். ஸோ எஸ் இதுதான் ஃபஸ்ட்டு, இது நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எஸ் மைனஸ் பி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஹியர் ஃபோர். ஸோ ஃபோர் மைனஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஃபோர் மைனஸ் நெக்ஸ்ட் நான் இதை பியாக எடுக்கணும், ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஃபோர் மைனஸ் நெக்ஸ்ட் இந்த டூ எடுக்கிறேன், டூ இஸ் ஈக்குவல் டு டூ. ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் ஒன் ஒரு ரூட்டாக இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா இங்கே நமக்கு ஈவன் டேர்ம் வரல. அதே மாதிரி த்ரீயும் ஒரு ரூட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இங்கேயும் எனக்கு ஈவன் டேர்ம் வரல. ஸோ எனக்கு எஸ் மைனஸ் பி என்ன வரும்? ஒரு நான் நெகட்டிவ் ஈவன் இன்டீஜராக வரணும். ஸோ அந்த பியோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கலாம், டூவாக இருக்கலாம், ஆர் ஃபோராக இருக்கலாம். ஜீரோ ஒரு ஜீரோனா ரியல் ரூட்டே இல்லை அப்படின்னு மீனிங், டூனா
டூ ரியல் ரூட்ஸ் தான் இருக்குது, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் டூ தான் இருக்குங்கிறது மீனிங். ஃபோர்னா பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபோர் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ எஸ் மைனஸ் பி இதில் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் பியோட வேல்யூ, அதுதான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகேங்களா, டெஸ்கார்ட் ரூட்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாலே கரெக்டாக நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ், கரெக்ட் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் நம்ம சொல்லிடலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இப்போ எப்போதுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் டெஸ்கார்ட் ரூல்ஸ் நாம் வந்து அப்ளை பண்ண முடியும். டெஸ்கார்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தான் டெஸ்கார்ட் ரூல்ஸ்க்கு நாம் போகணும்.